இந்த கதை ஒரு கால் சென்டர் சம்பந்தப்பட்ட கதை. அங்க நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்க வருவாங்க. இந்த கால் சென்டருக்கு ஒரு மினி பஸ் இருக்கு. அது எல்லா எம்ப்ளாயியும் அவங்க வீட்ல இருந்து பிக் பண்ணோம். முதல்ல ஒரு மினி பஸ் அங்குஷ் வீட்டுக்கு முன்னாடி நிக்கும். அதுக்கு அப்புறமா கரணோட வீட்டுக்கிட்ட. அங்குஷும் கரணும் ஒரு நல்ல நண்பர்கள். நண்பா, இன்னைக்கு டின்னருக்கு என்ன சாப்பிட்ட? சிக்கன் பிரியாணி. பரவாயில்லப்பா, தினமும் உங்க வீட்ல சிக்கன் செய்றாங்க. மினி பஸ் காயத்ரி வீட்டுக்கிட்ட நின்னுச்சு. அப்புறம் காயத்ரி அந்த பஸ்ல ஏறினா. ஆனா எங்க அம்மா இருக்காங்க பாரு, நான் வெளியில சிக்கன் சாப்பிட்டு வந்தா கூட வீட்டையே ஒரு வழி பண்ணிடுறாங்க தெரியுமா? அதனால தான் உனக்கு நான் சிக்கன் கொண்டு வரேன். இந்தா இத சாப்பிடு, புலம்புறத நிறுத்து. காயத்ரி சிக்கன் 65 டப்பாவை அங்குஷ் கிட்ட கொடுத்தா. அப்புறம் அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் கரணும் அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்தான். வெய் வெய் வெய், அந்த பீஸ கீழ வெய். நீ இப்பதானே சிக்கன் சாப்பிட்டு வந்த, அதனால என்ன சிக்கன் பிரியாணி தான சாப்பிட்டேன். சிக்கன் 65 ஒண்ணும் சாப்பிடல. அங்குஷ் சிக்கன் டப்பாவை மூடிட்டான். தனியா அவன் மட்டும் சிக்கன் 65 சாப்பிட்டான். காயத்ரிக்கு உன் மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். நீ வேறப்பா, யாராவது யாருக்காவது இந்த மாதிரி டிஃபன்லாம் கொண்டு வருவாங்களா? எனக்கு சிக்கன் எவ்வளவு பிடிக்கின்றது அவளுக்கு தெரியும். அப்புறம் வீட்டுல எனக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு தெரியும். அதனால அவ கொண்டு வந்திருப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காது. ஆனா ஒண்ணுப்பா, காயத்ரி உன்னை விரும்புறா. காயத்ரி பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்கா, சாப்பாடும் நல்லா சுவையா தான் சமைக்கிறா. அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். எதுக்கும் ட்ரை பண்ணி பாக்கறனே. அன்னையில இருந்து காயத்ரி மேல அங்குஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு. அவன் காஃபி பிரேக்ல போகும்போதெல்லாம், காயத்ரி காயத்ரி, என் கூட காஃபி குடிக்க வரியா? ஆ வரே. காயத்ரி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதாவது அங்குஷும் தன்னை விரும்புறான. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நேரத்தை ஒன்னா செலவழிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, ஒண்ணா சிரிச்சாங்க. ஹலோ 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 ஹலோ, நீ உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறப்பா. இவ்ளோ சீக்கிரமா காயத்ரிய உன் வலையில சிக்க வச்சிட்டேன். ஆனா நீ யோசிக்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலப்பா. அப்படின்னா இது வரைக்கும் நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையா? இல்லப்பா, அதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையே. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகும்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் நடுவுல வந்துடுறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உனக்கு தெரியல, நம்ம ஃப்ளோருக்கு மேல இருக்கிற ஃப்ளோர் எப்பவும் மூடிதான் இருக்கும்னு. அங்க ஏதோ பேய் இருக்குன்றாங்களே. பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா புரளைய கிளப்பி விட்டுருக்கானுங்க. நீ காயத்ரிய மேல கூட்டிட்டு போ, அங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்கு லக் இருந்தா இருட்டுல நிறைய நடக்கலாம். ஐடியா ஒன்றும் மோசம் கிடையாது, ட்ரை பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே. அன்னைக்கு ராத்திரி அங்குஷ் வாய்ப்பை தேடிட்டு இருந்தான், காயத்ரியை எப்படி மேல இருக்கிற ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போகிறதுன்னு. நேரமும் போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்குஷ் காயத்ரிக்கு குரல் கொடுத்தான். காயத்ரி. ஆ சொல்லு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க கரணுக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது அங்குஷ் காயத்ரியை ப்ரப்போஸ் பண்ண போறானு. அவன் அங்குஷை பார்த்து கண்ணடிச்சான். ஆல் தி பெஸ்ட். அங்குஷ் காயத்ரியை கூட்டிக்கிட்டு தன்னோட ஃப்ளோரை விட்டு வெளியே வந்தான். மேல போறது சேஃப் இல்ல அங்குஷ். இங்க நடந்த கதைய பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டேன்னா? ஆனா ஐ அம் ஷூர் எல்லாமே ஃபேக் ஆனது. வா, மேல அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாமே. இல்ல அங்குஷ், காயத்ரி மேல வரதுக்கு ரெடியா இல்ல. ஆனாலும் அங்குஷ் அவளோட கைய பிடிச்சு அவள மேல இருக்கிற ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போனான். அந்த ஃப்ளோர் ஆளே இல்லாம காலியா இருந்தது. ரெண்டு மூணு லைட்ஸ் இருந்தது, ஆனா வெளிச்சம் அவ்வளவா கிடையாது. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆனா நம்ம எதுக்கா இங்க வந்தோம்? ஏன்னா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அத நீ கீழேயே சொல்லிருக்கலாமே. கீழே யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சரி சொல்லு. ஐ லவ் யூ அங்குஷ். ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே அவனுடைய குரல் அந்த ஃப்ளோர்ல எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் திடீர்னு ஃப்ளோர் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. அங்குஷ் இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எதிர்க்க பார்த்ததுமே காயத்ரி தலைவெறி கோலத்தில் இருந்தா. காயத்ரி காயத்ரி. யாரு காயத்ரி? யாரு காயத்ரி? நான் கலா, நான் தான் கலா. என்ன? உன்ன மாதிரி தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நவீன் இதே ஃப்ளோரில் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் யாரை விரும்புகிறேனோ அவனும் என்னை விரும்புகிறான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த நவீன் என் கூட வெறும் டைம் பாஸுக்காகத்தான் பழகியிருக்கான். அவன் என் மனசில் நிறைஞ்சிருந்தான். சில மாதங்களுக்கு அப்புறம்
அவன் இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன், ஆனா நான் சொன்னது எதையுமே அவன் கேட்கல. எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இதே ஃப்ளோர்ல வச்சுதான் சண்டை நடந்துச்சு. அவன் இந்த ஃப்ளோர்ல இருந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். நான் செத்ததுக்கு அப்புறம் நவீன் இங்கிருந்து ஓடி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரியிலிருந்து நான் அவனை பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ என் கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்னை பார்த்தா அந்த நவீன் மாதிரியே தெரியற. அதுக்கு உன்னை நான் பழி வாங்க போறேன். என்ன? படிக்கட்டு இருக்கிறதுக்கு ஓடினான். ஆனா அப்ப அவன் முன்னாடி ஒரு சுவர் வந்துடுச்சு. அவனோட நாலாபுறமும் சுவர் சுத்திடுச்சு. ஏதோ அவன் ஒரு பாக்ஸ்ல அடைஞ்ச மாதிரி ஆயிட்டான். இங்க இருந்து எப்படி ஓடுவ? ஓடு, ஓடி பாரு. அந்த சுவர்கள் அங்குஷ நோக்கி போச்சு. அந்த நாலு சுவருக்குள்ள அங்குஷ் உள்ளுக்குள்ளவே அழுத்தப்பட்டான். அங்குஷோட குரல் வேற யாருக்குமே கேட்கல. கலாவோட ஆத்மா அங்குஷ நாலு செவத்துக்கு நடுவுல அமுக்கி கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா காயத்ரியோட உடம்ப விட்டு வெளியே வந்துடுச்சு. காயத்ரி அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. காலையில எல்லாரும் அங்குஷையும் காயத்ரியும் தேடிக்கிட்டு அந்த ஃப்ளோருக்கு வந்தப்ப அங்குஷோட சடலம் அங்க இருந்துச்சு. அவனோட எலும்பெல்லாம் உடஞ்சு போயிருந்தது. காயத்ரிக்கு முன்னாள் இரவு நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. போலீஸுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்புறம் இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியா ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் ஜனங்க அந்த ஃப்ளோருக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு கத்தா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்ப வித்தியாசமா அவ உணர்ந்தா. யாரோ அவ பின்னாடி இருக்கிற மாதிரி, ஏதோ நிழல் அவளுக்கு பக்கத்துல சுத்திட்டு இருக்க மாதிரி கத்தா பயந்து போயிருந்தா. அவ இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருந்தா. அப்பதான் மல்லிகாவோட பேய் அவ முன்னாடி வந்துடுச்சு. கடைசியில நீ இங்க வந்து சேர்ந்துட்டியா? இப்ப என்னோட பழி வாங்கும் படலம் தீரப்போகுது. மல்லிகா? யாரு இந்த மல்லிகா? அப்புறம் இந்த கத்தாவை எதுக்காக கொல்ல நினைக்கிறா? மல்லிகா, மல்லிகா மம்தாவுக்கும் பியூஜுக்கும் ஒரே பொண்ணு. இது அப்ப நடந்த விஷயம். பியூஸ் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து பாலம்பூர் ஷிஃப்ட் ஆனா. இங்க தன்னோட பொண்ணு மல்லிகாவோட அட்மிஷனை பாலம்பூர் பப்ளிக் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. மல்லிகா இந்த ஸ்கூலுக்கு புதுசு. ஹாய், நான் தான் மல்லிகா. ஆமா, நீ? என் பேரு கத்தா. அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் தினம் மல்லிகாவோட அப்பா அவளை பிக் பண்றதுக்கு வருவாரு. பாய். அதோ என் அப்பா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். பாய். மல்லிகா அவங்க அப்பா கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுறத பார்த்ததும் கத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவ ஒரு அநாத. அவ அநாத ஆசிரமத்துல இருந்தா. அவளை யாரும் பிக் பண்ணவும் வரமாட்டாங்க. அப்புறம் யாரும் அவ மேல அந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க. மறுநாள் ஸ்கூல்ல. ஆமா மல்லிகா, நேத்து உன்னை ஒருத்தர் பிக் பண்ண வந்தாரு. அவர் உன்னோட டாட் தானே? ஆமா. ஏ, நீ எவ்வளவு லக்கி தெரியுமா? உன் கூட மாம் டாட்லாம் இருக்காங்க. இதுல லக்கியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. இப்படி சொல்லிட்டு கத்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. நீ எதுக்கு அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, சும்மாதான். நான் ஒரு அநாத. எனக்கு அப்பா அம்மா இல்ல. நேத்து உன்னோட உங்க அப்பாவை பார்த்தனா அதான் ஃபீல் பண்ண. அது எனக்கும் என் பெத்தவங்க இருந்திருந்தா. சாரி, இது எனக்கு தெரியாது. ஆனா நீ எதுக்காக கவலைப்படணும்? என்னோட பேரண்ட்ஸ் உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி. அப்படின்னா? நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உன்னை அடாப்ட் பண்ண சொல்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணன் தங்கச்சி யாருமே இல்ல. நான் தனியா இருந்து ரொம்ப போர் ஆயிட்டேன். உண்மையாவா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். இத கேட்டதும் கத்தாவோட முகத்துல சந்தோஷம் வந்தது. அவ குடும்பத்துல இருக்கிற மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு மல்லிகா வீட்டுக்கு போனப்ப அவ தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா. அப்பா, உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்கா? எனக்கு கூட அவ பாய் சொன்னாலே. ஆ, அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணுடைய கண்ணு கூட ப்ளூவா இருந்ததுல? அவதான்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, அவ ஒரு அநாத. ஓ. அப்பா, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? அப்பதான் மல்லிகாவோட அம்மா அங்க வந்தாங்க. இப்ப மகாராணிக்கு என்ன வேணுமா? மாமி, முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க,
நான் கேக்குறத கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. முடியாது, முதல்ல நீ சொல்லு, அப்புறம் யோசிப்போம். உன்னோட டிமாண்ட் கரெக்டா இருந்தா நிச்சயமா தருவோம். சரி அப்பா அம்மா, நீங்க கதாவை அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? ஆமாப்பா, அவ பாவம், அவ தனியாவே இருக்கா. அவ ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. என்னோட ஆசை அவளுக்கும் ஒரு ஃபேமிலி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருமா, நீ என்ன கேக்குறேன்னு உனக்கு புரிஞ்சுதான் கேக்குறியா? ஆ மம்மி. இந்த டிசிஷனை இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது கண்ணா. நான் அடாப்ஷனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல. ஆனா முதல்ல நாங்க அந்த கதாவை பார்க்கணும். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிங்கப்பா. ஆனா அடாப்ட் பண்ணனும்னு அவசியமா என்ன? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவளோட ஃப்ரெண்ட பாப்போம். ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ டார்லிங். இத கேட்டதும் மல்லிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட பேரண்ட்ஸ் கத்தாவை அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சா. மறுநாள் மல்லிகா கத்தா கிட்ட இந்த குட் நியூஸ சொன்னா. இப்போ நீ வந்து எங்க பேரண்ட்ஸ மீட் பண்ணனும். அவங்க கூட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணனும். அப்புறம் அவங்க உன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க. நீ சொல்ற மாதிரியே செய்யற. கதாவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தத்துல மெதந்தா. ஒரு நாள் மல்லிகா கத்தாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. மல்லிகாவோட அப்பா அம்மா கத்தாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க, பேசினாங்க. இது எல்லாமே கத்தாவுக்கு புதுசா இருந்தது. அவளுக்கு இந்த குடும்பத்தோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, கத்தா அடிக்கடி மல்லிகா கூட அவங்க வீட்டுக்கு வருவா. மல்லிகாவோட அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது கத்தா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிச்சனுக்கு போயிடுவா. கண்ணா அத வேமா, நான் பண்ணிக்கிறேன். இல்ல ஆண்டி, எனக்கு வேலை செஞ்சு பழக்கம்தான். மம்தாவுக்கும் கத்தாவை பிடிச்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி மம்தாவும் பியூஜும் பேசிட்டு இருந்தாங்க. நீ என்ன நினைக்கிற, நாம கத்தாவை அடாப்ட் பண்ணிக்கலாமா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, ஆனா அடாப்ஷன்ற ஐடியா எனக்கு சரியா படல. வேணும்னா அவளோட படிப்பு செலவை நாம பாத்துக்கலாமே. அப்ப சரி, நாம இந்த விஷயத்தை மல்லிகா கிட்ட சொல்லிடலாம். சரிங்க. மல்லிகாவோட பேரண்ட்ஸ் அவகிட்ட அவங்களோட டிசிஷனை சொன்னாங்க. ஆனா அப்பா, உங்களுக்கு கத்தாவை பிடிக்கலையா? அப்படி இல்லடா கண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இன்னொரு பொண்ணை அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கத்தா ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு இருக்கிறதுனால அவளுடைய ஃபியூச்சருக்கான பொறுப்பை நாம எடுத்துக்கலாம். இத கேட்டதும் மல்லிகாவோட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் கத்தாவும் மல்லிகாவும் ஸ்கூல் டெரஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க. மல்லிகா சோகமா இருந்தா. என்ன ஆச்சு? அது என்னோட பேரண்ட்ஸ். கத்தா கிட்ட மல்லிகா அவளோட பேரண்ட்ஸ் அவளை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. என்ன, அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டா இருக்குன்றாங்க. யாரும் என்ன அடாப்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டேன்றாங்க, உன்னோட பேரண்ட்ஸும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நீ இருக்க. நீ மட்டும் இல்லைன்னா நிச்சயமா அவங்க என்ன தத்தெடுத்துப்பாங்க. இப்படி சொன்னதும் கத்தா கோவத்துல மல்லிகாவை டெரஸ்ல இருந்து தள்ளி விட்டுட்டா. மல்லிகா கீழே விழுந்துட்டா. அப்புறம் கத்தாவோட கண்ணு முன்னாடியே துடிச்சு துடிச்சு அவ செத்து போனா. மல்லிகா இறந்து போனதுக்கு அப்புறம் பியூஜும் மம்தாவும் தனியாயிட்டாங்க. சிரிச்சு சந்தோஷமா இருந்த அவங்க குடும்பத்து மேல யாரோட கண்ணோ பட்டுடுச்சு. மல்லிகா இறந்து போனதுக்கு அப்புறம் கத்தா தன்னோட அதிகமான நேரத்தை மம்தா அப்புறம் பியூஜு கூட கழிச்சா. மல்லிகாவோட விருப்பம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் கத்தாவை அடாப்ட் பண்ணிக்கணும்னு. அதனால அவ இறந்ததுக்கு அப்புறம் பியூஜும் மம்தாவும் கத்தாவை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பாலம்பூரை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கத்தா பாலம்பூர் வந்தா. சாயந்தரம் ஆயிடுச்சு. அவ தன்னோட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஸ்கூல்ல கத்தா காலை வச்சதுமே திடீர்னு புயல் அங்க வீச ஆரம்பிச்சது. கத்தாவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அவ இங்க அங்கன்னு தேடிட்டு வரும்போது மல்லிகாவோட பேய் அவ முன்னாடி வந்து நின்னுடுச்சு. கடைசியில நீ இங்க வந்து சேர்ந்துட்டியா, என்னோட பழி வாங்குறது முழுமை அடையும். மல்லிகா? ஆமா, அதே மல்லிகா தான். அந்த இடத்த நீ எடுத்துக்கிட்ட. சிரிச்சு சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை கலைச்சிட்ட. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உன்ன பழி வாங்குவேன். கத்தாவோட தலைமுடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு மல்லிகாவோட ஆத்மா டெரஸ்க்கு போச்சு. என்ன விட்டுடு மல்லிகா, ப்ளீஸ் என்ன விட்டுடு. மாட்டேன், உன்னை நிச்சயம் விட மாட்டேன். என்னை எப்படி நீ கொன்னியோ அதே போல நீ சாக போற. மல்லிகாவோட பேய் டெரஸ்ல இருந்து கத்தாவை தலைகீழா தொங்க விட்டுச்சு. கத்தாவோட கண்கள்ல மரண பயம் தெரிஞ்சது. பேய் மல்லிகா சத்தம் போட்டு சிரிச்சா. அதுக்கப்புறம் அந்த பேய் கத்தாவை டெரஸ்ல இருந்து தூக்கி வீசுச்சு. கத்தாவும் மல்லிகா மாதிரி துடி துடிச்சு செத்து போனா.
மல்லிகா பழி வாங்கிட்டா. அரஞ்சிட்டு இருக்கிற மல்லிகாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சது.